அழகே பொறாமைப்படும் பேரழகு அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஆக்சுவலா எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அருள்மொழி வர்மன், அதாவது நம்ம பொன்னியின் செல்வனான ஜெயம் ரவி அவங்களுடைய கேரக்டர் போஸ்டர் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே ஆவலா காத்துட்டு இருந்த இந்த நேரத்துல இங்கதான் ஒரு டிஸ்ட் அப்படின்ற அளவுக்கு நந்தினிய மீட் பண்ணுங்க, பழுவூர் ராணிய மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய போஸ்டரை வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க பார்க்க எந்த அளவுக்கு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அப்படின்றது நமக்கே வந்து தெரியுது. இருந்தாலும் அவங்களுடைய ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இவங்க வந்து கேப்ஷனாவே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது பழி வாங்கக்கூடிய முகம் வந்து ரொம்பவே அழகான முகம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மீட் நந்தினி த குயின் ஆஃப் பழூர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த விஷயங்கள் சம வேறலா வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் செப்டம்பர் 30ல இருந்து தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்லயும் வேர்ல்ட் வைடா பொன்னியின் செல்வன் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இல்லையா. சோ அதுக்காக தான் இப்போ படத்துக்கான அந்த ஐப்ப வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு கேரக்டர் போஸ்டரா வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள், அதாவது வந்து வந்தியத்தேவன் அவர்களுடைய போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சியான் விக்ரம் அவர்கள், அதாவது ஆதித்ய கரிகாலன் அவங்களுடைய போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ நந்தினி அவங்களுடைய போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. சோ நாளைக்கு நம்ம த்ரிஷா அவர்களுடைய போஸ்டர் வரப்போதா இல்ல நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய போஸ்டர் வரப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க யாரோட கேரக்டர் போஸ்டருக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மாநகரம் கதையை ரிப்பீட்டடா ஒரு 40-50 தடவை கூப்பிட்டு சொல்லியிருப்பேன். 2.5 மணி நேரம் நரேஷன் சொல்லிட்டே இருப்பேன். நான் 40 தடவைன்னு சொல்றது வந்து அட் அ ஸ்ட்ரெச், ஒரு 2 மாதம் கேப்பில் அத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். அவ்வளோ ஊருக்கு போயிருப்பேன், போய் கதை சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். இதெல்லாம் ஒரு கதையப்பான்னு தூக்கி போட்டது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ட்ரை பண்ணுறாங்கயா உங்கள் இடத்துக்கும் என் இடத்துக்கும் வரதுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது இது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணணும்னு கைதி செட்டில் இருக்கும்போது சொல்லுவார். ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ரேட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹேட்ரடும் இருக்கிற பாயிண்ட் இருக்குள்ள